ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம சலூனுக்கு ஹேர் கட் பண்ணுறதாக வந்திருந்தார். அவருக்கு ஹேர் கட் எப்படி வேணும்னு கேட்டிருக்கும்போது மகான் படத்தில் இருக்கிற துரு விக்ரம் ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு செக்ஷன் எடுத்து பாக்ஸ் டைப்பில் நாங்கள் கிளிப் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் டூ வந்து நம்ம சைடு அண்ட் பேக் ரெண்டு சைடும் நம்ம ஹெட்செப்க்கு ஏற்ற அளவுக்கு போட்டுருணும். ரொம்ப மேலே ஏற்றக்கூடாது. ரொம்ப மேலே ஏற்றிட்டுனா ஹேர் ஸ்டைல் வந்து மாறிடும். சில பேருக்கு வந்து ஹெட்செப் பேக்கில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஹெட்செப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதல் மிஷினை ஸ்ட்ரைட்டாக போட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னை வந்து சைடில் நம்ம நம்பர் டூ போட்டிருக்கோம், அது கீழே வந்து கரெக்டாக 1 பாயிண்ட் வச்சு ஸ்லோப்பாக பண்ணிக்கணும். நம்ம சுற்றி அதே மாதிரி பேக் அண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம நம்பர் ஒன்னை வச்சு நம்ம போட்டிருக்கோம். நம்பர் ஒன்று வச்சு போட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்லோப்பாக கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதை பாருங்கள், நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.5 வச்சு கீழே லைட்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். அதை சீப்பு வச்சு கரெக்டாக ஸ்லோப் பண்ணிடணும். நம்பர் ஒன் போட்ட இடத்துல வந்து கரெக்டாக ஸ்லோப்பாக நம்ம ஸ்லோப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா தனியாக தெரியாத மாதிரி இருக்குன்னா நம்ம சீப்பில் கரெக்டாக அந்த கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அது சிசரில் கட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்ஸ்டைல் லைட்டாக வந்திருக்கும். நமக்கு பேக்கில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெட்செப்பை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம். அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் தெரியும் உங்களுக்கு. கோம் வச்சு கரெக்டாக அந்த ஹேர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருவோம். அது பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள், அதிலே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டாப்பில் கட் பண்ண போகிறோம். டாப்பில் வந்து அவர் லென்த்து இவ்வளோ வச்சுருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ண போகிறோம். ஒரே ஈவனாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்தே அவருடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரூட்லேருந்தே பெண்டாக தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் கட் மாதிரி பண்ணுவோம். நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு அவருக்கு வேணுன்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். லென்த் வந்து அவங்க சொல்கிறது ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாங்க பாயிண்ட் கட் மாதிரி கட் பண்ணிப்பார். டாப்பில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கு அப்புறமா சைட் பை சைடாக செக்ஷன் எடுத்து பாயிண்ட் கட். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் முடிச்சிருவாங்க. டாப் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைட்லேருந்து செக்ஷன் எடுப்போம். சைட்லேருந்து செக்ஷன் எடுத்து பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முடி எல்லா சைடும் வந்து ஏவனாக இருக்கும். நமக்கு இப்போ தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முடி வந்து ஒவ்வொரு இடத்துல லென்த்தாக இருக்கும். அதை வந்து கரெக்டாக கரெக்ட் பண்ணுறதுக்காக சைட்லேருந்து செக்ஷன் எடுத்து நம்ம கட் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எடுத்து கரெக்டாக கட் பண்ணிகிட்ருக்கோம். டாப்பில் ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம செக்ஷன் எடுத்து கட் பண்ணிக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியிருப்பார். செட் பண்ணும்போது பாருங்கள் அவருக்கு ஒரே ஈவனாக இருக்கும். நமக்கு பாக்ஸ் டைப்பில் செட் பண்ணியிருக்கோம். பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்கொயராக. இப்போ பாருங்கள் ஸ்கொயராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் வீடியோவில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக்ஸ் போட்டிருக்கோம். வேக்ஸ் போட்டு செட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்ஸ் போட்டு கரெக்டாக செட் பண்ணுறோம் அவருக்கு. வேக்ஸ் எதுக்காக போகிறோம்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பெண்டாக இருக்கும், அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஹேர் செட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அவருக்கு. இப்போ செட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நான் செட் பண்ணுறாங்க. அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு பாக்ஸ் டைப்பில் கரெக்டாக இருக்கும். ஹேர் செட் பண்ணும்போது தெரியும் அந்த படத்தில் துரு விக்ரம் மாதிரி ஹேர் ஸ்டைல் சைடில் செட் பண்ணால் அது மாதிரி இருக்கும் நமக்கு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணுறோம். பாக்ஸ் டைப் செட் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட், லாஸ்ட்டாக ட்ரையர் வச்சு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.